பிரான்ஸ் பிரெஞ்சும் ஒரு தேசிய மொழின்னு நினைக்கிறேன். சரி யோசிச்சு ஆடுங்க. இட்டாலியன் கேம், இட்டாலியன் கேம்ல இருந்து ஃப்ரைட் லிவர் அட்டாக் டிரான்ஸ்போஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. பண்றதுக்கு முடிஞ்சதுன்னா பண்ணிடுங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான், கண்டிப்பா பண்ணலாம், பண்ணிடுங்க, அவ்வளவுதான். இங்கிருந்து இது வந்து கண்டிப்பா நீங்க செக்மேட் பண்ணணும் இந்த ஆட்டம், சரிங்களா? பாக்கலாம். இந்த இடத்துல நீங்க நீங்க கருப்புல விளையாடுனா அந்த என்எஃப் சிக்ஸ் மட்டும் ஆடிடக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பெரிய தப்பு மாதிரி தெரியாது, ஆனா அது நம்ம வந்து அந்த தப்பை வந்து பெருசா தான் பாக்குறோம். அதுக்கான தண்டனை உடனே கொடுக்கணும். இப்ப ஒரு நிமிஷம் இருங்க, இருங்க இருங்க இருங்க, ஆடாதீங்க ஆடாதீங்க. அப்ப நீங்க ஃப்ரைட் லிவர் அட்டாக் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஃப்ரைட் லிவர் அட்டாக்ல என்ன பண்ணுவோம், இங்க இங்க இருந்து இட்டாலியன் கேம்ல இருந்து ஃப்ரைட் லிவர் அட்டாக் டிரான்ஸ்போஸ் பண்றதுக்கான வழி வந்து கிடைக்குது. அப்ப அதை நம்ம வந்து விளையாடி பார்க்கலாம். இங்க இருந்து என்ன பண்ணும், அந்த ஜி ஃபைவ்ல இருக்கிற அந்த குதிரைய எஃப் செவன்ல அடிக்கணும். அந்த சிப்பாய், அந்த சிப்பாய்க்கு அந்த குதிரையை கொடுக்கணும். இதான் இது, நீங்க செஸ்ட் நோட் எடுத்து எழுதிக்கோங்க. இது அப்படியே வந்து இட்டாலியன் கேம்ல இருந்து ஃப்ரைட் லிவர் அட்டாக்கு மேல வந்து மாறிச்சு பாருங்க. ஃப்ரைட் லிவர் அட்டாக்னு மாறிச்சு பாருங்க. இட்டாலியன் கேம்ல இருந்து ஃப்ரைட் லிவர் அட்டாக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணி இருக்கிறீங்க. இதை வந்து எடுத்து எடுத்து எழுதிக்கோங்க. இது வரைக்கும் எழுதி முடிச்சுட்டு சொல்லுங்க. எழுதிக்கோங்க, அது வந்து எழுதி முடிச்சுட்டு சொல்லுங்க. உங்களை யார் விளையாட சொன்னா விளையாடுங்க. இங்க இருந்து ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? யாராச்சும் சும்மாவே ஒரு குதிரையும் ஒரு மந்திரியும் கொடுப்பாங்களா? ஒரு சிப்பாய்க்கு ஒரு குதிரைய கொடுப்பாங்களா? ஒரு குதிரையை வந்து ஒரு சிப்பாய்க்கு கொடுத்துட்டு சும்மாவே இருப்போமா? அந்த குதிரையை திரும்ப எடுக்காம இல்லைன்னா செக்மேட் பண்ணாம, அது உங்களை யார் கேஸ் எல்லாம் பண்ண சொன்னது? நீங்க செஸ் நோட்டை எடுத்து எழுதுங்கன்னு தானே சொன்னேன் நானு. எழுதி முடிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு தானே சொன்னேன். இனி என்ன பண்றது, நான் வேணா ஆட்டத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றேன், சமநிலைப்படுத்தி கொடுக்கறதுக்கு வேணா முயற்சி பண்றேன். நீங்க வந்து ஒரு மந்திரியும் ஒரு குதிரையும் கம்மியா ஆடுறீங்கல்ல, அது ரெண்டுத்தையும் திரும்ப எடுக்கிறதுக்கு, அதை சமநிலைக்கு கொண்டு வரதுக்கு வேணா முயற்சி பண்ணி கொடுக்குறேன்.
குயின் எச் ஃபைவ் செக். குயின் எச் த்ரீ, குயின் எஃப் த்ரீ செக். இவங்க ஆஸ்திரேலியா முகில். ஓகே மாஸ்டர். பிஷப்ஸ் ஓபனிங். சஞ்சு திரையை பகிருங்க. D3 pawn to D3. இருங்க அவசரப்படாதீங்க. குயின் G3. இங்க கவுண்டர் அட்டாக்கிங் மூவ் நம்ம ஆடலாம். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏன் கவுண்டர் அட்டாக்கிங் மூவ் ஆட முடியாது அப்படின்னா, கவுண்டர் அட்டாக்கிங் மூவ் விளையாடினா அவங்களும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, நம்மளும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். பதிலுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே எக்ஸ்சேஞ்ச் டவுன்ல இருக்கிறதுனால சமம் ஆகாது. அதனாலதான் வந்து நம்ம அதை பண்ணல. முகில் நன்மாரன் என்னாச்சு? நன்மாரன் வரல. மாஸ்டர் சொல்லுங்க. வந்துட்டிருக்கேன் மாஸ்டர். சரி. பிஷப் E3 ஆடுங்க. பிஷப் E3யா? ஆமா பிஷப் E3 தான். முகில் திரையை பகிருங்க. அவன் விளையாண்டதுக்கு அப்புறமேட்டு விளையாடினதுக்கு பிறகு நீங்க திரையை பகிருங்க சஞ்சு. சரியா முகில் திரையை பகிருங்க. இங்க பாருங்க, இங்க வந்து எல்லாமே கிட்டத்தட்ட சமமா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் அவரோட அரசர் வந்து நடுவுல இருக்கா, அதை நோக்கி முதல்ல தாக்குதல் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். இன்னொன்னு ஒண்ணு, இங்க வந்து அப்சல்யூட் பின்ல இருக்கு. அந்த அப்சல்யூட் பின்ன வந்து முதல்ல ரிமூவ் பண்ணிட்டா நல்லது. அப்சல்யூட் பின்ல இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுறது நல்லது. அந்த பிஷப் வந்து அப்சல்யூட் பின்ல இருக்கா, அதனால அந்த அப்சல்யூட் பின்ன ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற எதுனாலும் வந்து பண்ணலாம். அதான் நல்லது.
சமமாதான் இருக்கு, விளையாடுங்க பாக்கலாம். Queen G5. திரும்பவும் அதேதான், அவங்க அரசி நம்ம அடிச்சுக்கலாம், அவங்க நம்ம அரசி அடிச்சிருவாங்க, ஆனா அங்க இருந்து நம்ம எண்டு கேமுக்கு போகும்போது நமக்கு உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கும், சரியா? அதனாலதான் நம்ம அடிக்கல. ஏன் அடிக்கலன்னு புரிஞ்சிருச்சா? ஏன் கில் பண்ணல அப்படின்னு புரிஞ்சிருச்சுங்களா? போறது மட்டும் பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து ஒரு மந்திரியும் ஒரு குதிரையும் கம்மியா ஆடுறோம், அதனால புரிஞ்சுதா? இப்ப என்ன பண்ணுங்க, Queen H6 செக் வைங்க. Queen H7 check. சரி இருங்க இருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல நகர்வு இருக்கு. சிறப்பு, அவ்வளவுதான். அதுக்கு பேர் என்னது? ராயல் ஃபோக். அவ்வளவுதான், இங்க இருந்து இந்த ஆட்டத்தை நீங்க செக்மேட் பண்ணி முடிங்க. என்னதான் வந்து ஆட்டம் வந்து அப்பயும் சமமா தான் இருக்கு, எப்படின்னா அது வந்து அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் தான், அது அந்த அளவுக்கு அது அவர் பார்த்து விளையாடுறது வந்து வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒரு குதிரைய வந்து இப்ப கொடுக்க போறீங்க, ஒரு ஏற்கனவே ஒரு மந்திரியும் ஒரு குதிரையும் கொடுத்துட்டீங்க, அப்ப ஒரு அரசிக்கு நிகரா ஒரு மந்திரி ரெண்டு மந்திரியும் ஒரு குதிரையும் கொடுத்துருக்கீங்க, அது அரசிக்கு சமம்தான். அதனால ஆட்டம் வந்து சமமா தான் இருக்கு. நான் உங்களுக்கு ஆட்டத்தை சமநிலைப்படுத்தி கொடுக்குறேன்னு சொன்னேன்னா நான் சமநிலைப்படுத்திட்டேன். இப்ப நீங்க அந்த அரசிய அடிச்சதுக்கு பிறகு ஆட்டம் வந்து சமமாயிடும். அதை வந்து நீங்க யோசிச்சு ஆடலாம். இந்த இடத்துல ஒரு இன்டர்மீடியட் மூவ் கூட சரி, அது நீங்க இப்ப இங்க இருந்து நீங்க கண்டிப்பா செக்மேட் பண்ண முடியும். விளையாடுங்க கவனமா, அரசியை கொடுத்துடாம இது எப்படி செக்மேட் பண்றது அப்படின்னு பாருங்க, பாக்கலாம். முகிலன் திரையை பகிருங்க. ஓகே மாஸ்டர். நீ பாருங்க முகில், இந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்து வந்துட்டு இருக்குன்னா, கிங் சைட் கேசல் பண்றதுல சிக்கல் இருக்கு, சரியா? நீங்க கேசல் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வந்து அந்த டயகனல், கிங்கோட டயகனலை வந்து ஓபன் பண்றதுனால அதை வந்து செய்ய முடியாது இல்ல. அதனால என்ன பண்ணுங்க, குயின் சைடு எப்படி கேசல் பண்றது அப்படின்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி அந்த ரிலேட்டிவ் பின்ல இருக்க அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிருங்க. முதல்ல ரிலேட்டிவ் பின்ல குயினை நகர்த்தி, அரசியை நகர்த்தி ரிலேட்டிவ் பின்னை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குயின் சைடு கேசல் பண்ணிக்கோங்க. குயின் சைடு கேசல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க விளையாடலாம், ஆட்டம் வந்து சமமா தான் இருக்கும். இது பிஷப்ஸ் ஓபனிங் நன்மாரன், யோசிச்சு விளையாடுங்க.
ஓபனிங் பண்ணிட்டு ஓகே ஓபனிங் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம பார்க்கலாம் சஞ்சு திரைய பாக்கிருங்க அதை விட நல்ல நகர்வு ஒரு மறைமுகமா இருக்கு பாருங்க குயின் இ 8 செக் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சிப்பாய் அடிச்சுக்கலாம் குயின் இ 8 செக் வைக்கும் போது அவங்க அரசரை தான் நகர்த்தி ஆகணுன்ற கட்டாயம் வருது அதுக்கப்புறம் அந்த அரசியை வச்சு இ 5 இருக்கிற சிப்பாயை அடிச்சுக்கலாம் இப்ப என்ன பிரச்சனைனா அவங்க நைட் சி 6 ஆடிட்டாங்கன்னா அந்த சிப்பாயை அடிக்க முடியாது அப்ப அரசருக்கு தாக்குதல் வர மாதிரி இருக்கிற நகர்வு எதுவா இருந்தாலும் அதுக்கு வந்து முதல் முக்கியத்துவம் கொடுத்து ஆடினீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த டெம்போ கெயினும் இருக்கும் நீங்க ஆட்டத்துல வந்து எதிராளி என்ன விளையாடணும்ன்றது நீங்க தீர்மானிக்க முடியும் அதே மாதிரி நீங்க இந்த பொசிஷன்ல இருந்தீங்கன்னா இப்ப நீங்க கருப்பா இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு யானையும் ஒன்னா சேர்க்கணும் அந்த மந்திரியை வெளில கொண்டு வரணும் இதெல்லாம் தான் பண்ணணும் யோசிச்சு ஆடணும் ஆடாதீங்க யோசிச்சு ஆடுங்கன்னு சொன்னா அங்க ஆடினா பேக் ரேங்க் மேட் F1 வருமா ரூக் F1 செக்மேட் நீங்க இனிமே என்ன பண்ணுங்க நீங்க இதெல்லாம் இதை கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்ப பேக் ரேங்க்ல இருக்கும்போது பேக் ரேங்க் மேட்டை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க இருங்க இருங்க அவசரப்படாதீங்க இருங்க சொல்றேன் கவனிங்க பேக் ரேங்க் மேட்டை தடுக்கிறதுக்கு எப்பயுமே வந்து கேசல் பண்ண பிறகு H3 இல்லைன்னா A3 H6 இல்லைன்னா A6 விளையாடி அரசருக்கு வந்து ஒரு பிரீத்திங் ஸ்கொயரை ஏற்படுத்தி வச்சிருங்க அப்ப நீங்க இந்த மாதிரி கவனிக்காம ஆனீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை செக்மேட் ஆகாது இந்த இடத்துல யானைக்கு தாக்குதல் இருக்குல்ல அப்ப என்ன பண்ணணும் யானையை வந்து உடனே நகர்த்துறது அப்படிங்கறது வந்து பண்ணலாம் இன்னொன்னு ஒன்னு பண்ணலாம் இன்டர்மீடியட் மூவ்ஸ் நிறைய இருக்கு குயின் E7 செக் வைக்கலாம் குயின் E7 செக் வச்சுட்டு அதுக்கு பிறகு இன்டர்மீடியட் மூவ்ஸ் ஒரு சிலதுலாம் இருக்குல்ல அதெல்லாம் வேலை குயின் E7 செக் வைக்கலாம் குயின் E8 செக் வைக்கலாம் குயின் E8 செக் வச்சா பின்னும் சேர்த்து பண்ணிடுறீங்க அப்படி என்ன பின் பண்றீங்கன்னா ரிலேட்டிவ் பின்னும் சேர்த்து பண்ணிடுறீங்க இப்ப தாக்குதல் இருக்க யானையை நகர்த்திக்கோங்க அவ்வளவுதான் குயின் E8 செக் வச்சுட்டு கூட நகர்த்திக்கலாம் ஒன்னாகாது வெறும் அரசியை மட்டும் வச்சு எதிரரசரை கைது பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணணும்னா அந்த இன்னொரு ஒரு யானையும் கொண்டு வரணும் அப்பதான் வந்து செக்மேட் பண்ண முடியும் அவங்க அரசரை நகர்த்து முக்காசி அரசரை தான் நகர்த்துவாங்க
அரசரை நகர்த்தினதுக்கு பிறகு உங்க அரசரை நகர்த்தினதுக்கு பிறகு நீங்க திரும்பவும் அட்டாக்கிங் மூவா டெம்போ கெய்னிங் மூவா ரூக் சி1 அடிக்கலாம். அப்ப அந்த நைட்டுக்கும் அட்டாக் இருக்கு, உங்க யானையும் காப்பாத்தியாச்சு. அதுக்கு பிறகு அது ரெண்டுத்தையும் பண்ணதுக்கு பிறகு H3 விளையாடிக்கும். H3 விளையாட்டிங்கன்னா ப்ரீத்திங் ஸ்கொயர் ஒன்று ஏற்படுத்திட்டீங்க, செக்மேட் வந்து அப்படி வராது. இங்க இன்னொன்று கூட ஒன்று பண்ணலாம், அந்த யானையை வச்சு செக்மேட் பண்ணி லேடர் மேட் செக்மேட் பண்ணி கூட முடிக்கலாம். ஆனால் அதை வந்து கவனமாக ஆடணும். ஒரு ஒரு எப்பயுமே ஒரு இன்டர்மீடியட் செக் ஒரு செக் இருந்துகிட்டே இருக்கணும், செக்கு வச்சுட்டே இருந்து கேமை வந்து செக்மேட்டில் வந்து முடிக்கணும். அதுவும் வந்து இங்கே பண்ண முடியும். ஆனால் ஒரு நகரும் நீங்கள் கவனிக்காமல் ஆடிட்டீங்கன்னா கூட பேக் ராக் மேட் ஆகிடும். அதுவும் சேர்த்து வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. முகில் திரையை பகிருங்க. ஓ, ஒண்ணு அவர் செக்மேட் பண்ணிட்டாரா? ஆமா மாஸ். ஏன் கவனிக்காம மாட்டீங்களா? அதுக்குள்ள முடிஞ்சிச்சு? இல்ல மாஸ்டர், ஒரு ப்ரீமியம் மாட்டினா மாஸ்டர். ப்ரீமியம் ஏமா பண்றீங்க? அதான் இவ்வளவு நேரம் இருக்கு, ஏன் ப்ரீமியம் பண்ண? சரி பரவாயில்ல, இங்க வந்து இங்க எல்லாம் சமமா தான் இருக்கு மாஸ்டர். மீன் மூவ் பண்ணலாம் பாக்க பாட்டு நைட் மூவ் பண்ணிட்டேன் செக்மேட். ஓ, நீங்க கவனிக்கலையா? கவனிக்க மாட்டீங்களா மாஸ்டர்? எத்தனை தடவை இழுத்து விட்டாலும் அந்த மந்திரி அங்க வரவே வராது. இது இது இதேதான் நேர்ல விளையாடும் போதும் பண்றீங்க. அது ஒரு நிமிஷம் சஞ்சு இல்லீகல் பண்ணிடுறீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அது இல்லீகல் ஆயிடுது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கவனமா பாருங்க, அவர் அவங்க எதிராளி என்ன நகர் ஒண்ணு விளையாடி இருக்காங்கன்றத கவனமா பார்த்தா அந்த தப்பு வரவே வராது. நன்மாரன் திரையை பகிருங்க. அங்கேயே முகில் ஆடணும். அந்த சிப்பாய் எடுக்கலாம்ல, அந்த நைட்டை வந்து எடுத்து என்ன பண்ண போறீங்க? அந்த சிப்பாய் எடுத்தா ஒரு பான் கெயினா இருக்கும்ல, அப்புறம் அந்த பக்கத்துல பாசரை கிரியேட் பண்ணி ஒரு ஒரு திட்டத்தை வகுத்துக்கணும். ஆரம் இங்க பாருங்க நன்மாரன், அந்த போனாட்டம் என்னாச்சு பண்ணிட்டீங்களா? இல்ல மாஸ்டர். சரி பரவாயில்ல, இங்க பாருங்க அடுத்தது கவனமாடுங்க. இந்த இடத்துல வந்து அவரோட கொடிக்கு பக்கத்துல நீல நிறத்துல ஒரு சின்ன கொடி மாதிரி வச்சிருக்காங்கல்ல, அது வந்து chess.com ஓட ஸ்டாண்ட் யுக்ரைன், ஆன் தி இன்வேஷன் ஆஃப் யுக்ரைன். இது அப்புறமா நேரம் கிடைக்கும் போது மொத்தமா படிச்சு பாருங்க. அவர் ரஷ்யா நாட்டை சார்ந்தவர், அந்த போரை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக chess.com-ல இருந்து இந்த இந்த நிலைப்பாடை வந்து எடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அந்த போருக்கு யாரெல்லாம் அதை போரை நிறுத்துறதுக்கு யாரெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு வந்து முழுக்க எல்லாமே இருக்கும். இது வந்து விட்டேக்கர்லாம் வேவ் அட் குயின் அட்டாக்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம்ல, அதை பண்ணிங்கனாலே போதும், அழகாக செக்மேட் பண்ணிடலாம். அங்கே பிஷ் நைட் F6 ஆடி கூட நீங்கள் அட்டாக் பண்ணலாம். இது ஒன்றும் ஆடக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. ஏன் இதெல்லாம் நீங்களே தான் பார்க்கணும் சரியா? செக்மேட் பண்ணி முடிங்க. முகில் திரையை பார்க்கிறீங்க. அங்க எதுக்கு ஆடணும்? ஏன் இவ்வளவு டிஃபென்சிவா ஆடுறீங்க? ஒரு அரசியை மொத்தமா எடுத்த பிறகு ஏன் நன்மாரன் அவ்வளவு டிஃபென்சிவா ஆடணும்? அந்த சிப்பாயை அடிச்சிருங்க அவ்வளவுதான். சிப்பாயை அடிச்சுட்டா நைட்டுக்கும் ரூக்குக்கும் டபுள் அட்டாக் இருக்குல்ல. ஓகே மாஸ்டர். அந்த நைட்டை அந்த அந்த நைட்டை வந்து ட்ரேட் பண்ணிடுங்க.
அப்படிதான். இப்ப நீங்க இப்ப மிடில் கேம்ல இருந்து எண்டு கேமுக்கு போறோம் முகில், சரிங்களா? அப்ப என்னன்னா அவருக்கு பிஷப் பேர் இருக்கு, அதுக்கு பதிலாக உங்களுக்கு நைட் பேர், நைட் பேர் இருக்கு. சிப்பாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிப்பாய் கூடுதலா இருக்கு, அது போதும். அத அப்ப ஆடக்கூடாது, டபுள் பண்றது அப்படிங்கிற. இப்ப இந்த இடத்துல வந்து நைட் அண்ட் பிஷப், அப்ப நம்ம ஒரு இன்னொரு புது கான்செப்ட் ஒண்ணு நான் சொல்றேன், ஞாபகம் வச்சு. குட் பிஷப் பேட் நைட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. குட் பிஷப் பேட் நைட்னா என்னன்னா, ஓப்பன் பொசிஷன்ஸ்ல குட் பிஷப், ஓப்பன் பொசிஷன்னா நிறைய படை வீரர்கள் இல்லாம காலியா இருக்கு, சதுரங்க பலக காலியா இருக்கிற மாதிரி இருக்கும்போது சொல்றதை கொஞ்சம் கவனிங்க, சொல்றதை கவனிங்க. அப்புறம் ஆல்லாம் ஓப்பன் பொசிஷன்ஸ்ல வந்து மந்திரி வந்து வலிமையானதா இருக்கும், க்ளோஸ் பொசிஷன்ஸ்ல குதிரை வந்து வலிமையானதா இருக்கும். இந்த இடத்துல இந்த ரெண்டு நைட்டுமே பேட் நைட். ஏன் பேட் நைட்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த குதிரையோட செயல்பாடு எங் எதுவுமே E5 இருக்க அந்த சிப்பாயை காப்பாத்துற ஒண்ணு தவிர அந்த குதிரையால வேற எங்கேயுமே போக முடியல பாருங்க. அந்த எல்லா சதுரத்தையும் வந்து மந்திரி வந்து சரியா பாதுகாத்துட்டு இருக்கு, மந்திரியும் அப்புறம் சிப்பாயும் பாதுகாத்துட்டு இருக்கு, அதனால வந்து போக முடியாது. அப்ப அந்த குதிரை ஆட்டத்துல சதுரங்க பலக உள்ள இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததான் ஒண்ணுதான். அப்ப அந்த மாதிரி இருக்கிற குதிரைய அந்த நல்ல மந்திரிக்கு நம்ம வந்து ட்ரேட் பண்ணிடணும். அந்த மாதிரி விளையாடுனா ட்ரேட் பண்ணிடலாம், ஒன்னு ட்ரேட் பண்ணிடலாம், இல்லைன்னா பான் கெயினாவது பண்ணலாம், ரெண்டுத்துல எதுனாலும் பண்ணலாம். அப்ப ட்ரேட் பண்ணிட்டு, ட்ரேட் பண்ணும் போது என்ன பண்ணணும்னா டபுள் பண்ணும். நீங்க ND4 விளையாடுறீங்கன்னா செக் வருது, அவர் வந்து நகத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிப்பாய் அடிச்சிடணும். அப்படி நகத்தாம மந்திரியை வச்சு அடிச்சிட்டாருன்னா உங்க யானையை வச்சு அடிக்கணும். அப்ப அந்த ஓப்பன் ரேங்க உங்களுக்கானதா ஆக்கிக்கிறீங்க, அந்த இன்னொரு ஒரு யானையும் அந்த ஓப்பன் ரேங்க் எடுத்து வந்து போட்டுடணும், அவ்வளவுதான். முகில் புரிஞ்சுதா? புரிஞ்சது மாஸ்டர். அத பண்ணுங்க, பண்ணீங்கனா பொசிஷன் வைஸ் அப் ஆயிடுவீங்க. இந்த இடத்துல சரி பரவாயில்ல ஆடலாம். இந்த இடத்துல அவருக்கு ஒரு நகர்வு இருந்துச்சு. ரூ-E6 ஆடினாங்கன்னா ஒரு பேச்சுக்கு, ரூ-E6 ஆடினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் கேட்கறேன், நான் கருப்புல இருக்கேன்ட்டு வச்சுக்கோங்களேன், ரூ-E6 ஆடுறேன், அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களோட நகர்வு என்ன? அவ்வளவுதான், அதான் நகர்வு, சரிங்களா? அதேதான், அதே நகர் பண்ணீங்கன்னா செக்கும் வரும், செக் மேட்டும் வரும், பேக் ரேங்க் மேட்டும் வராது, அவ்வளவுதான். சரி மகிழ்ச்சி செஞ்சு அடுத்தது போங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க, சாட்டை அக்செப்ட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவருக்கு ஒரு